ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ரவா லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேனில் 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி சேர்த்து இது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். ரவை வந்து நமக்கு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1-2 நிமிஷம் வறுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதே சமயம் நமக்கு ரவையோட கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது 5 நிமிஷமாக கொதிச்சு நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த ரவை கூடவே நம்ம ரெடி பண்ண இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்துட்டு தேவைப்படும் போது மிச்சத்தை சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா நமக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா லட்டாக பிடிக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை கலந்தாச்சு. இப்போ இது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நம்ம லட்டு பிடிக்கும் போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு உடையாமல் முழுசாக கிடைக்கும். நீங்கள் லேசாக பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது உடஞ்சிரும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.